இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் சுக்கா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் நம்ம கடையில் வாங்கின மஷ்ரூம் அப்படியே இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாணலி அதை கொஞ்சம் கொதிக்க வைக்கிறோம், தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல கொதி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சப்பொடி போட்டாச்சு, நல்லா கொதி வந்த பிறகு கேஸ் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் அதில் போட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் கூட ஊற வைக்கலாம். இதுதான் பிளான்ச் பண்ண மஷ்ரூம். அதாவது பிளான்ச்சிங்கிறது என்னென்னா, இந்த ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம். போட்டு இந்த மஷ்ரூமை கொஞ்சம் நேரம் அதில் தண்ணி கொதிச்ச பிறகு அதை அணைச்சிட்டு மஷ்ரூம் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு இந்த மஷ்ரூம் நல்லா புழிஞ்சிட்டு கோல்டு வாட்டரில் ஒரு வாட்டி டேப்பு கீழே ரன் பண்ணிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கொலாண்டரில் ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ பிளான்ச்சிங்கிறது எதுக்காகனா, உப்பு தண்ணிகளை வேக வைத்தல்னு சொல்லுவாங்க. இன்னவே என்னென்னா, மேலே இருக்க அந்த டர்ட்டு ஏதாவது பேக்டீரியா கிட்ட இருந்தால் அது உடம்புல சேராமல் இருக்கிறதுக்காக வேண்டி செய்யறது. இது பிளான்ச்சிங்க அடுத்த ப்ராசஸ். மஷ்ரூம் நல்லா பொழிஞ்சு துண்டு துண்டாக நறுக்கிறோம், நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சீரகத்தூள், ஒரு சிட்டிக மஞ்சத்தூள். உப்பு போட்டு வேக வச்சிட்டோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அந்த அளவு மட்டும் எப்போ பார்த்துங்க, ஜாஸ்தி ஆகக்கூடாது. இப்போ இந்த கலவை மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இந்த கலவை நல்லா பிசருங்க. இதை நல்லா பிசறி ஒரு 1/2 hour இதை அப்படியே மேரினேஷன் பண்ணணும். இந்த மேரினேஷனுக்கு ஜஸ்ட் இந்த ஊற விடுறதுங்க, ஒரு 1/2 hour. அரை மணி நேரம் ஆயிடுச்சு, மேரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நல்லா அந்த நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா உள்ள இறங்கியிருக்கோம் பை திஸ் டைம். இப்போ இதை வந்து நம்ம வதக்க போறோம். அதாவது சுக்கா ரெடி ஆக போகுது. வானதியை காய வைங்க, காய வச்சுட்டு சூடானாலும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. ஏற்கனவே மேரினேஷனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சமாக விட்டால் போதும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக இருக்குன்னு சின்ன வெங்காயங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கோம். எங்கள் சின்ன வெங்காயம் ஜாஸ்தி ஆகிறது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பூண்டு பல்லு பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி அதிகம் போடுறது. சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம அதை மேரினேட் பண்ண மஷ்ரூம் அதை சேர்க்குறாங்க. சுக்கா நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு அணைச்சிட்டு இடித்த மிளகுத்தூள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மிளகுங்க, எண்ணிக்கிங்க, எண்ணி கூட போடலாம் நீங்கள். 20 மிளகு இடித்து
அது மேல தூவி விடுறாங்க. இது ஒரு ஸ்பைசியான ஐட்டங்க. மைல்டா ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். மஷ்ரூம் சுக்கா ரெடிங்க.